ஆக்சுவலாக வந்து அரபி குத்து வந்து நல்லா இருக்கு, ஆனால் அந்தளவுக்கு எனக்கு கேட்குற அளவுக்கு, பட் அந்த இதெல்லாம் புரியல அந்தளவுக்கு. இல்லை ரெண்டு சாங்குமே நல்லா தான் இருந்துச்சு. அது வலிமை வந்து நான் தலை ஃபேனு. ஆமாம், அதனால் அரபிக் குத்து தான் பிடிச்சது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் விஜய் ஃபேன் தான், ஓகேங்களா. பட் என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருந்தது தான் சொல்ல முடியும். ரெண்டுமே நல்லா இருந்தது. எனக்கு வலிமை படத்தோட பாட்டு தான் பிடிச்சிருந்தது, ஏன்னா நாங்கள் எல்லாமே தலை அஜித்தோட ஃபேனு. ப்ரோ நாங்கள் வேற மாதிரி சாங்லாம் இருந்துச்சு ப்ரோ. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நல்லாயிருக்கு, ஒரு லெவலில் நல்லா ரீச் ஆகுது, மெசேஜ் பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக காப்பி அடித்து ஏதோ பண்ணியிருக்காங்க, நிறையா ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு லிரிக்ஸ் கொஞ்சம் எப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் அந்த மாடலேஷன் போகுது. எனக்கு மறுபடியும் ஒன்றும் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேட்டிங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து என்னென்னா இது இப்படி இருக்கும், இது பேஸ் எடுத்து ஒரு நல்லாயிருக்கு, அது நல்லா வரிகளும் பயங்கரமாக போகுது. இதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்காருன்றனால அந்த சாங்கை வச்சு அது ட்ரெண்ட் ஆகிடுது பிரதர், அவ்வளோதான். அது அது அதனால தான் ட்ரெண்ட் ஆகுது தவிர்த்து அது ஸ்டெப்ஸ் போடுறாரு. அவர் நான் இதில் வந்து அவரையும் இவரையும் மீன் பண்ணல, தனியாக நான் சொல்கிறேன்னா இவருக்கு இந்த சாங் டான்ஸ் ஆடுறாரு அதுக்குன்னு ஒரு அந்த சாங்கை விட்டுருவாங்க, அது இவர் டான்ஸ் ஆடிருக்காரு சாங் போட்டிருக்காங்க சொல்லிட்டு. ஏன்னா அவர் பண்ண மியூசிக் வந்து காப்பியா அப்படி இப்படி இருக்கலாம், ஒன்றும் புரியாமல் இருந்துக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் வேறு மாதிரி சாங் வந்து அதில் வந்து நல்ல வேர்ட்ஸு நல்லாவும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ட்ரெண்டிங் நம்மளோட தமிழோட இதெல்லாம் வார்த்தைகள் நல்லா பயங்கரமாக இருந்தாலும் அது ஒரு ஃபேமஸ் தான் ப்ரோ, அதுக்கு தனி முக்கியத்துவம் ப்ரோ. விஜய் காமெடி வந்து அதாவது நடுவில் நல்லாயிருக்கும், படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருந்தால் அது செட் ஆகாது. ஏன்னா காமெடி ஆக்டர் அதிகமாக இருக்காங்க, ஏன்னா டாக்டரில் இருக்கிற எல்லாருமே காமெடி எல்லாமே எடுத்து அதில் போட்டார் அப்படின்னும் போது அந்த காமெடி செட் ஆகும், ஆனால் ஃபுல்லாக வந்து செட் ஆகாது. அந்த சாங் பிடிக்க காரணம் என்ன? அது நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காரு, வரிகள் என்ன வாழ வாழ விடு அது அவ்வளோதான் தத்துவம், அதாவது அது நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வேர்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. நான் வலிமை சாங் சூப்பராக இருக்குது, அந்த ரீசனாக வர வலிமை சாங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்குலாம் பொறாமையாக இருக்குது இந்த ஏஜில் நம்ம இருக்க வேண்டியது. அவர் இன்னும் இந்த ஏஜில் அவர் எங்கே தான் போயிட்டுருக்காரு, ஏஜ் பாராக ஆக அவர் எங்கே தான் போயிட்டுருக்காரு, அது பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்குது. நாங்கள் வேறு மாதிரி சூப்பராக இருக்குது, தலைவர் தலை சாங் எப்பயுமே சூப்பர் தான். எப்படி பண்ணியிருக்காரு? ஐயோ யுவன் யுவன் ஃபேன், பிக் ஃபேன் நான். அதிக எதிர்ப்பார்ப்பு, ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருது தலை, சொல்ல வேணும். ட்ரெய்லர் பார்த்தேன், தலை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட தலை வந்து எல்லாமே கொஞ்சம் ரியாலிட்டியாக பண்ணுவார், அது வந்து ரொம்ப நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த டைம் ரொம்ப அதிகமாக பண்ணிருக்கிறேன், அது வண்டியிலேருந்து வந்து நிறையா பார்த்தோம்ல, அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்டேட்டாக இருக்குது, நம்மளுக்கு பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு. அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கோம், 24 வெயிட்டிங், போய் பார்க்குறோம் தெரிக்க விட்றோம். யுவன் தான் ப்ரோ எப்போவுமே, அவர் ஒரு அடிக்ட், அவர் வந்து அவர் எழுதுகிற மியூசிக்கு போடுற லிரிக்ஸு எல்லாம் ஒரு வார்த்தையும் எல்லாமே அப்பயே எல்லாமே ஒன்று ஒன்றும் வந்து நம்ம வார்த்தையில் நம்ம லைஃப்பில் வர்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ப்ரோ, பயங்கரமாக இருக்கும். இது ட்ரெண்டிங் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க சொல்லிட்டு பாட்டு நல்லா இருக்கும், நல்லா மாசாக ஒரு இதாக இருக்கணும்ன்ட்டு, அதில் என்ன இருக்குது அதுதான் முக்கியம் நம்மளுக்கு, அதோட ஒரு லைன்ஸ் தான் மெயின் நம்மளுக்கு. அதுதான் ப்ரோ, அதுதான் ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லப்போனா, அதுதான் ஃபஸ்ட்டு அதுவும் பெஸ்ட்டு ஓப்பனாக சொல்லப்போனா. இப்போ வர பாடலாம் ஏதோ அப்போ இருந்ததுலாம் வாலி நல்லா சூப்பராக போடுவார் எழுதுவார் நல்லா பண்ணுவார், இப்போலாம் வந்து எழுதுன்ற பேரில் ரொம்ப கொலை பண்ணுறாங்க ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் நீங்கள் மீன் பண்ணுறீங்க, அவரு கேரை கட்டிக்கிறி. நம்ம விஜய் டான்ஸு அது அவர் சொல்லணும், விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆனார், அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. விஜய் டான்ஸு அது எப்பவுமே விஜய் டான்ஸ் ஆடு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா டான்ஸில் அவர் பிடிக்குது, வலிமையில் சாங் அந்த சாங்கு அரபிக் அப்படின்னா சாங்ஸ்னாலே ஆக்சுவலாக சாங்ஸ்னாலே நிறைய வேரியேஷனில் கொடுக்குது தான் சாங்ஸு, அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் ஒரு சாங் வந்து எதிர்பார்ப்போடு கொடுக்குறது தான் அனிருத் கொடுக்குறாரு, அது அதை வந்து எதிர்பார்ப்புக்காக அவர் கொடுக்கும்போது அது வந்து நல்லாயிருக்கு. அரபி குத்துனா அரபி குத்தா அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கு. இந்த டைம் நல்லா இருந்துச்சு எனக்கு, அதோடு இது தெரில. அதுக்கப்புறம் நம்மளுடைய தலை தான் தலையோட ஆக்டிங் தான் ரியாலிட்டி தான். தலை வந்து காட்ட போகிறாரு, அவர் வீட்டு காட்ட போகிறார் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்க்ரீனில் கண்டிப்பாக. அது ஒன்றுமே புரியல ப்ரோ, ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது தமிழ் சாங்கே கொலாபரேஷனாக பண்ணுறாங்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவும் அவ்வளோ சொல்ல முடியல, லிரிக்ஸ் புரியாமல் இருக்காமா ப்ரோ. அவர் எழுதி கொடுத்துருந்தாலும் யார் பண்ணுறது அதுதான் முக்கியம், மியூசிக் போடுறாங்க பண்ணுறாங்கன்ட்டு அவரை அவரை வச்சு இவ்வளோ. அவர் சிவகார்த்திகன் தனி ப்ரோ, அவர் வந்து நல்லா நல்ல நடிகர் சொல்லலாம், ஓப்பனாக சொல்லப்போனால் அவர் வந்து நல்லா இப்போ தான் நல்லா ரீச் ஆகிட்ருக்காரு. எதுக்கு இவ்வளோ இன்வால்வ் பண்ணாங்க, இவ்வளோ இடம் எதுக்கு சேர்த்தாங்களே தெரியல, தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஆமாம், ரெண்டும் நல்லா இருக்குது, ஆனால் நான் எனக்கு பிடிச்சது வந்து அரபிக் குத்து தான், அதுவும் நல்லா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, குறை சொல்லக்கூடாது. ரெண்டு அது பேன் வேர்ல்ட் சாங் இல்லை, அது துபாய் அவங்க ஸ்லாங்கில் பாடி இருக்குது, அதனால அப்படி
போக போக புரியும் எல்லாருக்கும். நான் தலை படத்தை பிடிச்சி தலை சாரி ஏகே வலிமை தான், வலிமை தான் எப்பவுமே. ஏன்னா வலிமைன்றது அப்போதுலேருந்தே ஈகர்லாம் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்குது. அது வந்து செம்மையாக பயங்கரமாக போகும் ப்ரோ. அது அரபிக் ஸ்லாங் மாதிரி. அது அது ஒரு ஹிந்தி வேர்டு, என்ன சொல்லுவாங்க அராபு அப்படி அந்த மாதிரி வேர்டு நினைக்கிறேன். ஹெச்மின் ஒத்து எப்போவுமே தீரன்லேருந்தே ரொம்ப பார்த்துட்டு இருந்துருவோம். அவர் வந்து சரியான கான்செப்டில் தான் எடுப்பார் எப்போவுமே. அவர் வந்து எடுக்கிறதுல ஒன்று ஒன்றுமே நல்லா எப்போவுமே அவருக்கு வந்து நம்பர் ஒன் பொசிஷன் சொல்லலாம். கொஞ்சம் நல்லா பயங்கரமாக போகுது. எனக்கு நெல்சன் பற்றி இப்போ தான் வராரு மூணு நாள் படம் வந்து. அனிருத் இவன் வந்து இப்படி இப்படி போகிறா, அனிருத் வந்து குத்துல போகிறா அவ்வளோதான். ஃபேன்ஸு கேட்டிங்கன்னா விஜய் படத்தை வெயிட் பண்ணுறோம். அந்த அதே மாதிரி வலிமைக்கு வெயிட் பண்ணுறோம். ரொம்ப பிடிச்சதுன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே தலைவர் சாங் தான், பீஸ்ட் தான். பட் ஆனால் என்னை பொறுத்தவரைலாம் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே சூப்பர் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஜஸ்ட் லைக் எந்த படமுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட காம்பினேஷனும் இருக்குது. போனி கபீரும் சாதாரண ஆள் கிடையாது, தலையும் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆட்கள் தான், திறமையான ஆட்கள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அமைப்போடையும் சரி, அதுக்குரிய ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். அப்படி தான் தல ரசிகர்களாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் வந்து சாங்கே நோட் பண்ணலை, லிரிக்ஸும் நோட் பண்ணலை. நான் ஃபுல்லாக நோட் பண்ண ஃபுல்லாக தலைவராக நோட் பண்ணேன். அவரோட டான்ஸ் தான். இல்லை உண்மையிலே பாட்டும் நல்லா இருந்தது. அதை வந்து நம்ம ஒரு தலை ஃபேனாக பார்க்கும்போது இன்னும் ஒரு அதிகமாக பிடிக்கும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக வலிமை படத்தோட பாட்டு தான் பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒருத்தரோட மனசு சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து பாட்டும் நல்லா இருக்குது, ரெண்டாவது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஃபேனுங்கும் போது நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு வந்து வலிமை படத்தோட சாங் தான் பிடிச்சிருக்கு. இல்லை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அடுத்த வெர்ஷன் தான் சொல்லலாம். இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைக்கும் சரி ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல விருந்தாகவே இருக்கும். இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்டது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு தல அஜித்துங்கிறது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மூணு படத்தோட இது வந்து இன்னும் ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதிகபட்ச வெற்றியை பெறும்னு நினைக்கிறோம்.